Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா The Merchant of Venice Act 2 Scene 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த சீன் எங்க நடந்துச்சு அப்படினா வெனிஸ் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்ல தான் இது நடக்குது. சோ இதுல வந்து நம்ம புதுசா ஒரு கரெக்டர் பார்க்க போறோம். யாரு அப்படினா லான்ஸ்லெட். இவர் வந்து இந்த ப்ளேவோட க்ளோனா கன்சிடர் பண்ணப்படுறாரு. எப்போதுமே வந்து ஜாலியாவே இருப்பாரு, ஃபன்னியாவே எல்லாத்தையும் பேசுவாரு. சோ அதனால வந்து இவரை வந்து இந்த ப்ளேவோட க்ளோனா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா ஷைலாக்கோட சர்வெண்ட். ஷைலாக்கிட்ட வேலை பார்க்குறவர் தான் இந்த லான்ஸ்லெட். ஸோ இவர் இவங்க அப்பா கூட என்னென்ன பேசுகிறாரு, என்ன கான்வர்சேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத, ஒரு ஸ்ட்ரீட்டில் என்ன கான்வர்சேட் பண்ணுறாருங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லான்ஸ்லெட் கோபு, சர்டைன்லி மை கன்சன்ஸ் வில் சர்வ் மீ டு ரன் ஃப்ரம் திஸ் ஜூ மை மாஸ்டர். என்னோட கன்சன்ஸ், ஐ மீன் என்னோட மனசாட்சி என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஜூ மாஸ்டர், ஐ மீன் இந்த ஷைலாக், ஏன்னா ஷைலாக் வந்து ஜூ கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தானே. ஸோ அதனால் வந்து இந்த ஜூ மாஸ்டர்லேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னா என்னோட மனசாட்சி வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. The fiend is at my elbow and tempts me, saying to me, Gobo, Lancelot Gobo, good Lancelot, a good Gobo, a good Lancelot Gobo, use your legs, take the start, run away. Fiend அப்படின்னா டெவில். நம்ம சொல்லுவோம்ல, சாதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி ஏஞ்சல் வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்லும், அதே சேம் டைம் வந்து டெவில் வந்து ஒன்று சொல்லும். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும் எது சொல்கிறத கேட்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே கரெக்ட் சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து லான்ஸ்லெட் இருக்காரு. இந்த டெவில் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் உனக்கு கரெக்டான டைம், ஒழுங்காக இந்த இடத்த விட்டு இப்போ நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி டெவில் சொல்லுது. மை கன்சர்ன் சேஸ், நோ, டேக் ஹீட் ஹானஸ்ட் லான்ஸ்லெட், டேக் ஹீட் ஹானஸ்ட் கோபோ, ஆர் ஆஸ் அஃபோர்சைட் ஹானஸ்ட் லான்ஸ்லெட் கோபோ, டு நாட் ரன், ஸ்கான் ரன்னிங் வித் தை ஹீல்ஸ். ஆனால் கன்சர்ன்ஸ் அப்படின்னா அந்த ஏஞ்சல் சொல்லுவோம்ல, குட், அந்த குட்னஸ், குட் கன்சர்ன் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏஞ்சல் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை லான்ஸ்லெட், நீ வந்து ஹானஸ்டான பர்சன், நீ வந்து எப்படி சொல்கிறது, ஷைலாக் வந்து நீ இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்க அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து ஷைலாக் வந்து ஹானஸ்டான மேனாக இருக்கணும். ஸோ அதனால வந்து நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லுது. வெல், த மோஸ்ட் கடைஜியஸ் ஃபைண்ட் பிட்ஸ் மீ பேக் வியா, சேஸ் த ஃபைண்ட் அவே, சேஸ் த ஃபைண்ட் ஃபார் த ஹெவன்ஸ் ட்ரௌஸ் அப் எ பிரேவ் மைண்ட், சேஸ் த ஃபைண்ட் அண்ட் ரன். ஆனால் வந்து என்னோடய அந்த ஃபைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வியானா கோ, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு நீ இப்போ கிளம்பிடு, உனக்கு இதுக்கப்புறம் சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுது. வெல், மை கன்சர்ன்ஸ் ஹேங்கிங் அபவுட் த நெக் ஆஃப் மை ஹர்ட் சேஸ் வேர் வெரி வைஸ்லி டு மீ, மை ஹானஸ்ட் ஃப்ரெண்ட் லான்ஸ்லெட் பீங் எ ஹானஸ்ட் மேன் சன், ஆர் ரேதர் அண்ட் ஹானஸ்ட் உமன் சன், ஃபார் இன்டீட் மை ஃபாதர் டிட் சம்திங் ஸ்மாக், சம்திங் க்ரோ டு, ஹி ஹேட் அ கைண்ட் ஆஃப் டேஸ்ட். வெல், மை கன்சர்ன் சேஸ் லான்ஸ்லெட் பர்ச் நாட். ஆனால் வந்து இப்போ அந்த கன்சன்ஸ், ஐ மீன் அந்த ஏஞ்சல் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நீ இந்த இடத்த விட்டு போகவே கூடாது, நீ வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும், நீ வந்து ஒரு ஹானஸ்ட் மேனோட பையன் அப்படிங்கிறத நீ வந்து ப்ரூவ் பண்ணணும், நீ வந்து இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. அது பர்ச் நாட் அப்படின்னா மூவ் பண்ணுறது, இந்த இடத்த விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பர்ச் சேஸ் த ஃபைண்ட், ஆனால் அந்த ஃபைண்ட், ஐ மீன் அந்த டெவில் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லுது. பர்ச் நாட் சேஸ் மை கன்சன்ஸ், திரும்பி கன்சன்ஸ், ஐ மீன் அந்த ஏஞ்சல் திரும்பி சொல்லுது, இல்லை நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுது. Concern say I, you consult well. Fine say I, you consult well. Consult means advice. இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏஞ்சல் அந்த கன்சர்னை பார்த்து சொல்றாரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான், உன்னோட அட்வைஸும் கரெக்ட் தாங்கிறாரு. உடனே திரும்பி வந்து அந்த ஃபைண்ட், ஃபைண்ட் மீன்ஸ் அந்த டெவிலை பார்த்து சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிறாரு. டு பி ரூல்டு பை மை கன்சன்ஸ் ஐ ஷுட் ஸ்டே வித் த ஜூ மை மாஸ்டர் ஹூ காட் பிளெஸ் த மார்க் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெவில். இப்போ கன்சன்ஸ் சொல்கிற மாதிரி, ஐ மீன் அந்த ஏஞ்சல் சொல்கிற மாதிரி, நான் இதே இந்த ஜூ மாஸ்டரோடய நான் ஸ்டே பண்ணேன் அப்படின்னா அவர் டெவில் கூட ஒழுங்காக எப்படி சொல்ற, ஒன்றா டெவில் கூட வாழ்கிறதுக்கு சமம். அவர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தெரிவார், ஆனால் வந்து அவர் வந்து அவர் ஃபுல்லாகவே வந்து ஒரு டெவிலால் நிறைஞ்சவர் அப்படின்னு சொல்லி லான்ஸ்லெட் சொல்கிறாரு. அண்ட் டு ரன் அவே ஃப்ரம் த ஜூ ஐ ஷுட் பி ரூல்டு பை த ஃபியன் ஹூ சேவிங் யோர் ரெஃபரன்ஸ் இஸ் த டெவில் ஹிம்செல்ஃப். சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து இந்த டெவில் சொல்கிறத நான் கேட்டேன், ஃபைன் சொல்கிறத கேட்டேன் அப்படின்னா என்னோட ரெஸ்பெக்டை என்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சர்டைன்லி த ஜூ இஸ் த வெரி டெவில் இன் கார்னல் அண்ட் இன் மை கன்சர்ன்ஸ் மை கன்சர்ன்ஸ் இஸ் பட் அ கைண்ட் ஆஃப் ஹார்ட் கன்சர்ன்ஸ் டு ஆஃபர் டு கவுன்சல் மீ டு ஸ்டே வித் த ஜூ. இப்போ கன்சர்ன் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹார்டாக தெரியுது, என்னோட ஐ மீன் அந்த ஏஞ்சல் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹார்டாக தெரியுது, ஐ மீன் அந்த ஜூ கூட ஸ்டே பண்ணுங்கிறது வந்து என்னால் இப்போதைக்கு முடியாத காரியம். த ஃபைன் கிவ்ஸ் த மோர் ஃப்ரெண்ட்லி கவுன்சல் ஐ வில் ரன்
ஃபைண்ட் மை ஹீல்ஸ் ஆர் அட் யோர் கமாண்ட் ஐ வில் ரன். இவர் ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த டெவில் சொல்கிறதா எனக்கு ஃப்ரெண்ட்லியாக தெரியுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து டெவில் சொல்கிறதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி லேண்ட்ஸ்லட் சொல்கிறாரு. இவர் வந்து இப்படி அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கப்போ ஓல்டு கோபோ வந்து உள்ளார வராரு. ஓல்டு கோபோ யார் அப்படின்னா லேண்ட்ஸ்லட்டோட ஃபாதர், லேண்ட்ஸ்லட் கோபோட ஃபாதர் தான் ஓல்டு கோபோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டர் யங் மேன் யூ ஐ ப்ரே யூ விச் இஸ் த வே டு மாஸ்டர்ஸ் ஜூஸ். இவர் என்ன கேட்குறாருனா, ஹலோ யங் மேன், மாஸ்டர் ஜூஸ் ஐ மீன் சைலாக் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு கோபோ கேட்குறாரு. உடனே லேண்ட்ஸ்லட் ஷாக் ஆயிடுறாரு. லேண்ட்ஸ்லட் கோபோ அசைட் அசைட் மீன்ஸ் அவர் அவருக்குள்ளே பேசிக்கிறாரு, ஓ ஹெவன்ஸ் திஸ் இஸ் மை ட்ரூ பிகார்டன் ஃபாதர் ஹூ பீயிங் மோர் தென் சாண்ட் பிளைண்ட் ஹை கிராவல் பைங்க் நோஸ் மீ நாட் ஐ வில் ட்ரை கன்ஃபியூஷன்ஸ் வித் ஹிம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ கடவுளே என்னோட அப்பாவுக்கே நான் அடையாளம் தெரியலேங்கிறாரு. ஏன்னா அவர் லேண்ட்ஸ்லட் கோபோட அப்பா, ஐ மீன் இந்த ஓல்டு கோபோ வந்து ஒரு சாண்ட் பிளைண்ட், ஐ மீன் ஹாஃப் பிளைண்ட் பர்சன். ஆனால் லேண்ட்ஸ்லட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹை கிராவல் பிளைண்ட். ஹை கிராவல் பிளைண்ட்னா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வந்து இவர் பையங்கிறதே இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலைல்ல. ஸோ அதனால் இவர் கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து சுத்தமாக கண்ணு தெரியாது அப்படிங்கிறாரு. ஐ வில் ட்ரை கன்ஃபியூஷன்ஸ் வித் கிம்னா, இப்போ பாரு நான் உங்களை எப்படி குழப்பி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுது, அவர் வந்து அவர் தனக்குள்ளே பேசிக்கிறாரு லேண்ட்ஸ்லட். ஓல் கோபோ, மாஸ்டர் யங் ஜென்டில் மேன் ஐ ப்ரே யூ விச் இஸ் த வே டு மாஸ்டர்ஸ் ஜூஸ். அவர் அதே திரும்பி கேட்குறாரு. ஓல்டு கோபோ திரும்பி கேட்குறாரு, யங் ஜென்டில் மேன் எங்க ஷைலாக் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்பி அதே கொஷினை ரிப்பீட் பண்ணுறாரு. லேண்ட்ஸ்லட் கோபோ, டேர்ன் அப் ஆன் யுவர் ரைட் ஹேண்ட் அட் த நெக்ஸ்ட் டேர்னிங் பட் அட் த நெக்ஸ்ட் டேர்னிங் ஆஃப் ஆல் ஆன் யுவர் லெஃப்ட் மேரி அட் த வெரி நெக்ஸ்ட் டேர்னிங் டேர்ன் ஆஃப் நோ ஹேண்ட் பட் டேர்ன் டவுன் இன்டைரக்ட்லி டு த ஜூஸ் ஹவுஸ். இவர் வந்து வேணுனே வந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணுங்கள், லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணி இப்படி போனீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு வேணுனே. ஓல்டு கோபோ சொல்கிறாரு, பை காட்ஸ் ஹாண்டர்ஸ் இட் வில் பி அ ஹார்ட் வே டு ஹிம், கேன் யூ டெல் மீ வெதர் ஒன் லேண்ட்ஸ்லட் தட் டுவெல்ஸ் வித் ஹிம் டுவெல் வித் ஹிம் ஆர் நோ அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா, ஐயோ கடவுளே இந்த வழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. சரி, அவர் கூட ஷைலா கூட வந்து லேண்ட்ஸ்லட்னு ஒருத்தர் இருப்பாரே உங்களுக்கு தெரியுமா, அவர் வந்து இப்போ ஷைலா கூட இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு லேண்ட்ஸ்லட் கோபோ. டாக்கிங் ஆஃப் அ யங் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட், நீங்கள் வந்து அந்த யங் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட் பற்றி நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி லேண்ட்ஸ்லட் கேட்குறாரு. அசைட் அசைட் மீன்ஸ் தனக்குள்ளே பேசிக்கிறாரு. Mark me now, now will I raise the waters. டாக் யூ ஆஃப் யங் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட், உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இரு நான் உனக்கு எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறேன் பாரு, நான் உனக்கு எப்படி இப்போ ப்ராங்க் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் லேண்ட்ஸ்லட் பற்றி தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஓல்டு கோபோ சொல்கிறாரு, நோ மாஸ்டர் சார் பட் ஏ போர் மேன் சன் ஹிஸ் ஃபாதர் தோ ஐ சே இட் இட் இஸ் அ ஹானஸ்ட் எக்ஸீடிங் போர் மேன் அண்ட் காட் பி தேங்க் வெல் டு லிவ். மாஸ்டர்லாம் இல்லை சார் அவன் வந்து ஒரு போர் மேனோட பையன். சொல்லப்போனால் அவரோட அப்பா வந்து ரொம்ப ஹானஸ்டான பர்சன், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப புவர் மேன், ரொம்ப வெரி வெரி புவர் மேன். ஆனால் ஏதோ கடவுளோட புண்ணியத்தினால வந்து அவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஓல்டு கோபோ சொல்கிறாரு. ஐ மீன் அவரை பற்றியே சொல்கிறாரு லேண்ட்ஸ்லட் கோபோ. வெல் லெட் ஹஸ் ஃபாதர் பி வாட் அ வெல் வி டாக் ஆஃப் யங் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட். சரி சரி, அவங்க அப்பா பற்றி பேசி என்னாக்க போகுது, நம்ம வந்து லேண்ட்ஸ்லட் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஓல் கோபோ, யுவர் ஒர்க்ஷிப் ஃப்ரெண்ட் அண்ட் லேண்ட்ஸ்லட் சார். அவர் வந்து லேண்ட்ஸ்லட் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட்லாம் இல்லை சார், லேண்ட்ஸ்லட் தான், வெறும் லேண்ட்ஸ்லட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லேண்ட்ஸ்லட் கோபோ சொல்கிறாரு, பட் ஐ ப்ரே யூ யூ கோ ஓல்ட் மேன் யூ கோ ஐ பிசீச் யூ டாக் யூ ஆஃப் யங் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட். உடனே இவர் திரும்பி கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா, யங் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட் பற்றி தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. யர்கோ மீன்ஸ் தேர் ஃபோர், இவர் ஏன் அது வந்து ஒரு லேர்டின் வேர்டு, தேர் ஃபோர் தேர் ஃபோரோட லேர்டின் வேர்டு தான் யர்கோ. ஸோ இவர் ஏன் இந்த இடத்துல இந்த லேர்டின் வேர்டு யூஸ் பண்ணுறாருனா, ஏன்னா இந்த ஏன்னா அந்த ஓல்டு கோபோக்கு தான் தெரியாதுல்ல தன்னோட பையன்ட்ட தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம வந்து நல்லா கொஞ்சம் படித்த எஜுகேட்டட் பீப்புளாட்டம் நம்ம வந்து நம்மளை காட்டிப்போம், அப்போ தான் வந்து இவர் சுத்தமாக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போய் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பார் அப்படின்னு சொல்லி இவர் லேண்ட்ஸ்லட் முடிவு பண்ணுறாரு. உடனே ஓல் கோபோ, ஆஃப் லேண்ட்ஸ்லட் ஐண்ட் ப்ளீஸ் யுவர் மாஸ்டர்ஷிப். ஆமாம் ஆமாம், நான் அந்த லேண்ட்ஸ்லட்டை தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓல்டு கோபோவும் சொல்லிடுறாரு. லேண்ட்ஸ்லட் கோபோ, ஏகோ மாஸ்டர் லேண்ட்ஸ்லட் டாக் நாட் ஆஃப் மாஸ்டர் லேண்ட்ஸ்லட் ஃபாதர் ஃபார் த யங் ஜென்டில்மேன் அக்கார்டிங் டு ஃபேட்ஸ் அண்ட் டெஸ்டினிட் அண்ட் சச் ஆட் சேயிங்ஸ் த சிஸ்டர்ஸ் த்ரீ அண்ட் சச் அ பிரான்ச் ஆஃப் லேர்னிங் இஸ் இன்டீட் டிசீஸ்டு ஆர் அஸ் யூ வுட் சே இன் பிளெயின் டேர்ம்ஸ் கான் டு ஹெவன். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து மாஸ்டர் லேண்ட்ஸ்லட் பற்றி மட்டும் பேசுங்க, அவரோட அப்பா பற்றிலாம் நீங்கள் பேச வேணாம், ஆனால் வந்து ஒரு ஃபேட்னால ஃபேட் டெஸ்டினினால அந்த த்ரீ சிஸ்டர்ஸ், த்ரீ சிஸ்டர்ஸ் வந்து யாருன்னா கிரீக் மைத்தாலஜியில் வந்து சொல்லுவாங்க க்ளோத்தோ லச்சிசிஸ் அட்ரோஃபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரீ சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க கிரீக் மைத்தாலஜியில் வந்து. இவங்க தான் வந்து அந்த ஃபேட்ஸ் டெஸ்டினிஸ் எல்லாத்தையும் ரூல் பண்ணுற மாதிரி.
ஸோ அந்த ஃபேட் மூலியமாக டெஸ்டினி மூலியமாக இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இறந்து போயிட்டார். டிசீஸ்ட் அப்படின்னா டெத் அப்படின்னு அர்த்தம். இவர் இறந்து போயிட்டார், ஹெவன் போயிட்டார், ஹேவ் கான் டு ஹெவன் அப்படின்னு சொல்லி லான்ஸ்லெட் சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா வேணுனே, ஐ மீன் தான் இறந்துட்ட மாதிரி அவர் அப்பாட்டே சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல இவர் தான் லான்ஸ்லெட் அப்படிங்கிறது. Old Gobu, Mary, God forbid, the boy was a very staff of my age, my very proper. ஐயோ கடவுளை என்ன சொல்கிறீங்க, அவன் தான் எனக்கு வயசான காலத்தில் அவன் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இப்படி நான் அவன் போயிட்டானா நான் வந்து சப்போர்ட்டே இல்லாமல் இருப்பேனே அப்படின்னு சொல்கிறார். உடனே லேண்ட்ஸ்லெட் காமெடியாக சொல்கிறாரு, டு ஐ லுக் லைக் அ கர்ஜல் ஆர் அ ஹவல் போஸ்ட் எ ஸ்டாஃப் ஆர் ப்ரோப் டு யூ நோ மி ஃபாதர் அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னா என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு வந்து ஸ்டிக்கு மாதிரி தெரியுதா, நான் எப்படி இன்னொருத்தவங்களை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஓல் கோபோ அலாக் தெரிய ஐ நோ யூ நாட் யங் ஜென்டில்மேன் பட் ஐ ப்ரே யூ டெல் மீ இஸ் மை பாய் God rest his soul alive or dead? ஐயோ கடவுளே நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல சார், நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் என்னோடய பையன் வந்து இப்போ உயிரோட இருக்கானா இல்லையான்னு கேட்குறாரு. உடனே லான்ஸ்லெட் குபோ சொல்கிறாரு, டி யூ நாட் நோ மீ ஃபாதர், ஐயோ அப்பா உங்களுக்கு எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஓல் குபோ சொல்கிறாரு, அலாக் சார் ஐ எம் சாண்ட் பிளைண்ட் ஐ யூ நோ யூ நாட். இந்த இடத்துல வந்து நாட்னு வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஐயோ சார் எனக்கு உண்மையிலே தெரியல, நான் வந்து ஒரு ஹாஃப் பிளைண்டான பர்சன், எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியல சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஓல்ட் கோபோன் வராது, இந்த இடத்துல வந்து லேண்ட்ஸ்லெட் நேம் தான் வரும். ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அது எரர் ஆயிடுச்சு. லேண்ட்ஸ்லெட் சொல்கிறாரு, நீ இந்த இஃப் யூ ஹேட் யுவர் ஐஸ் யூ மைட் ஃபெயில் ஆஃப் த நோயிங் மீ, இட் இஸ் அ வைஸ் ஃபாதர் நட் நோ ஹிஸ் ஓன் சைல்டு. இப்போ உங்களுக்கு நல்லாவே கண்ணு தெரிஞ்சாலும் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா ஒரு புத்திசாலியான அப்பாவுக்கு மட்டும்தான் அவரோட பையனை கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் ஒன்றும் புத்திசாலியான ஃபாதர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. Well, old man, I will tell you news of your son. Give me your blessings. Truth will come to light. Murder cannot be hid long. A man's son may, but at the length, truth will out. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி சரி உங்கள் பையனை பற்றின நியூஸ் என்னன்னு நான் சொல்கிறேன், நான் தான் உங்கள் பையன், என்னை பிளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ எப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்றைக்காக இருந்தாலும் வந்து உண்மை வெளில வரதான் செய்யும், இவரோட பையன் இவருன்னு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வந்து இவங்க பையன் அங்கே தான் ஒளிஞ்சிருக்காரு, இந்த ஊரில் தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்காது, ட்ரூத் வந்து கண்டிப்பாக தெரியும், ஆனால் அந்த விஷயம் ஐ மீன் அது யார் அந்த பர்சன்னு வேணால் தெரியாமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி லேண்ட்ஸ்லைட் சொல்கிறாரு. கோபோ ப்ரே யூ சார் ஸ்டாண்ட் அப், ஐ எம் ஷோர் யூ ஆர் நாட் லேண்ட்ஸ்லெட் மை பாய். ஐயோ சார் எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் லேண்ட்ஸ்லெட் கிடையாது, என்னோட பையன் கிடையவே கிடையாதுங்கிறாரு. லேண்ட்ஸ்லெட் கோபோ சொல்கிறாரு, ப்ரே யூ லெட்ஸ் ஹாவ் நோ மோர் ஃபியூலிங் அபவுட் இட் பட் கிவ் மீ யோர் பிளெஸிங். ஐ எம் லேண்ட்ஸ்லெட் யுவர் பாய் தட் வாஸ், யுவர் சன் தட் இஸ், யுவர் சைல்ட் தட் ஷால் பி. உடனே லேண்ட்ஸ்லெட் குபோ வந்து திரும்பி சொல்கிறாரு, நான் தான் உங்கள் பையன், என்னை பிளெஸ் பண்ணுங்க, நான் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி லேண்ட்ஸ்லெட் குபோ சொல்கிறாரு. ஓல் கோபோ ஐ கேனாட் திங்க் யூ ஆர் மை சன். கோபோ என்ன சொல்கிறாருன்னா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள் என்னோட பையன் கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு சொல்கிறாரு. லேண்ட்ஸ்லெட் குபோ ஐ நோ நாட் வாட் ஐ ஷால் திங்க் ஆஃப் தட் பட் ஐ எம் லேண்ட்ஸ்லெட் த ஜூஸ் மேன் அண்ட் ஐ எம் ஷோர் மாகிரி யுவர் வைஃப் இஸ் மை மதர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை, நான் தான் லேண்ட்ஸ்லெட் ஜூஸ் மேன் மீன்ஸ் ஒரு ஜூஸ் ஒரு ஜூ பர்சனோட சர்வெண்ட் நான் தான், உங்கள் ஒய்ஃபான மார்கெரி தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஓல் குபோ வந்து ஒய்ஃப் நேமை சொன்னோடனே, ஆஹா இவன் தான் நம்ம பையன் போலன்னு சொல்லி இப்போ தான் வந்து இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓல் குபோ ஹர் நேம் இஸ் மாகிரி இந்திட் ஐ வில் பி ஸ்வான் இஃப் தை விஷ் லேண்ட்ஸ்லெட் தோ ஆர்ட் மைண்ட் ஓன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் லாட் வர்ஷிப்டு மைட் ஹி பீ வாட் அ பியர்ட் ஹேஸ் தோ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அவள் பேர் மார்கிரி தான், உனக்கு எப்படி தெரியும், ஓ இப்போ நீ தான் என் லேண்ட்ஸ்லெட்டா, நீ தான் என் பையனான்னு சொல்கிறாரு. இப்படி சொல்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லேண்ட்ஸ்லெட்டோட முகத்தில் வந்து கையை வைக்கிறார். இவர் ஹாஃப் பிளைன் தானே, முகத்தில் கை வைக்கிறப்போ என்ன சொல்றாருன்னா, வாட் அ பியர்ட் ஹேஸ் தோ காட் தோ ஹேஸ் டு காட் மோர் ஹேர் ஆன் தை சின் தென் டாபின் மை ஃபில் ஹாஸ் ஹேஸ் ஆன் ஹர் ஸ்டைல். உடனே வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட என்ன உனக்கு இவ்வளோ பெரிய தாடி இருக்குது, என்னோட ஹார்ஸோட டெய்லை விட உன்னோட தாடி வந்து அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லேண்ட்ஸ்லெட் கோபோ சொல்கிறாரு, இட் ஷுட் சீம் தென் தட் டாபின் ஸ்டைல்ஸ் க்ரோஸ் பேக்வர்ட், ஐ எம் ஷோர் ஹி ஹேட் மோர் ஹேர் ஆஃப் த ஸ்டைல் தென் ஐ ஹாவ் ஆஃப் மை ஃபேஸ் வென் ஐ லாஸ்ட் சா ஹிம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த ஊரில் வந்து ஹார்ஸோட டெய்ல் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, எனக்கு நான் நல்லா அடித்து சொல்லுவேன், ஷியோராக சொல்லுவேன், என்னை விட அவனுக்கு தான் வந்து ஹேர் டெய்ல் ஹேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓல் கோபோ லார்ட் ஹவ் ஆர்ட் தோ சேஞ்ச்ட் ஹவ் டோஸ்ட் தோ அண்ட் தை மாஸ்டர் அக்ரி ஐ ஹவ் பாட் ஹிம் ப்ரெசன்ட் ஹவ் அக்ரி யூ நோ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீ எப்படி மாறிட்ட, சரி எப்படி இருக்க, உனக்கும் அந்த மாஸ்டர் ஐ மீன் அந்த ஷைலாக்கு உன்னோட மாஸ்டரான ஷைலாக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நீ இப்போயும் அவர் கூட தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு நான் அவருக்காக ஒரு ப்ரெசன்ட் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லேண்ட்ஸ்லெட் கோபோ சொல்கிறாரு, வெல் வெல் பட் ஃபார் மைன் ஓன் பார்ட் ஆஸ் ஐ
ஐ ஹாவ் செட் அப் மை ட்ரெஸ் டு ரன் அவே. சரி, நீங்கள் அவருக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் நான் வந்து இந்த இடத்த விட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் நாட் ட்ரெஸ் டில் ஐ ஹாவ் ரன் சம் கிரவுண்ட். மை மாஸ்டர் இஸ் அ வெரி ஜூ. கிவ் ஹிம் அ ப்ரெசன்ட், கிவ் ஹிம் அ ஹெல்த். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்காக நீங்கள் ப்ரெசன்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு ஹால்ட்டர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. ஹால்ட்டர் அப்படின்னா அந்த குதிரைக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஐ மீன் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி, கைப்பிடியில் பிடிச்சிக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்கல்ல, குதிரையை ஃபுல்லாக கட்டின மாதிரி. ஸோ இதை தான் வந்து ஹால்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து எல்லா சர்வன்ட்டையுமே ஒரு குதிரை மாதிரி தான் பார்ப்பார், ஒரு ஹியூமன் பீயிங்காகவே பார்க்க மாட்டார். இந்த மாதிரி இப்படி பிடிச்சி இறுக்கி தான் வச்சுருப்பார் எல்லா சர்வன்ட்டையும். ஸோ அதனால் அவருக்கு நீங்கள் ஒரு ஹால்ட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஐ எம் ஃபேமிஷ்ட் இன் ஹிஸ் சர்வீஸ். ஃபேமிஷ்ட் மீன்ஸ் நாட் ஃபீட் வெல். ஃபேமிஷ்னா நான் ரொம்ப இழைச்சி போயிட்டேன். யூ மே டெல் எவ்ரி ஃபிங்கர் ஐ ஹவ் வித் மை ரிப்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு எவ்வளோ ரிப்ஸ் இருக்குது, ரிப்ஸ்னா அந்த எலும்பு தெரியும்ல ரொம்ப ஒல்லியாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ ரிப்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் விரல் விட்டு என்னலாம் அப்படிங்கிறாரு. ஃபாதர் ஐ எம் கிளாட் யூ ஆர் கம். நீங்கள் வந்ததில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷந்தான்ப்பா. கிவ் யூர் ப்ரெசன்ட் டு ஒன் மாஸ்டர் பெசானியோ ஹூ இன்டீட் கிவ்ஸ் ரேர் நியூ லிவரீஸ். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீங்கள் ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய புது மாஸ்டரான பசானியோட்ட கொடுங்க. ஏன்னா அவர் தான் வந்து அவரோட சர்வெண்ட்டுக்கு வந்து புது புது யூனிஃபார்ம்ஸ்லாம் வாங்கி கொடுத்து புது புது ஜாப்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாரு. இஃப் ஐ சர்வ் நாட் ஹிம் ஐ வில் ரன் அஸ் ஃபேர் அஸ் காட் ஹேஸ் ரன் எனி கிரவுண்ட். இப்போ வந்து அவரும் எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா நான் இங்கேருந்து கண்காணாத இடத்துக்கு நான் ஓடிடுவேன் அப்படிங்கிறாரு. ஓ ரேர் ஃபார்ச்சூன், ஹியர் கம்ஸ் த மேன். ஈ கடவுளே, ஐயோ பாருங்களேன் என்ன ஒரு அதிசயம்னு பசானியோவே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ பசானியோ இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. டு ஹிம் ஃபாதர், ஃபார் ஐ எம் எ ஜூ, இஃப் ஐ சர்வ் த ஜூ எனி லாங்கர். இவர் உடனே திரும்பி அவங்க அப்பாட்டே சொல்றாரு, நான் மட்டும் இந்த ஜூவோட இன்னும் கொஞ்ச நாள் அவரோட நான் சர்வெண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நானும் ஒரு ஜூவா மாறிடுவேன். ஏன்னா இவர் வந்து லான்ஸ்லெட் வந்து ஒரு கிறிஸ்டியன். ஸோ ஜூவிஷ் பீப்புளெலாம் கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிடிக்காதுல்ல. ஸோ அதனால் அவர் சொல்கிறார் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே ஒர்க் பண்ணினேன்னா நானும் வந்து ரொம்ப கொடூரமாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட ஆக்ட் டூ சீன் டூவில் பார்ட் ஏ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்ட் பியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.